தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் திவாக்கு. பொதுவாக மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், மனித வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது ஒரு பகுதியாக நம்மளோட வந்துக்கிட்டே இருக்கு. ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களை தேடி பல நிலங்கள் நாடுகளையே கண்டுபிடிச்சிருக்காங்க. மசாலா பொருள் வந்து ஒரு சின்ன பொருளாக இருக்கணும், ஆனால் சமையல் உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக இருக்கு. மசாலா பொருட்கள் இல்லாமல் நமக்கு சமைக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மசாலா பொருட்களில் மிக விலை உயர்ந்த 7 மசாலா பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அதனோட சேர்ந்து ஆல் பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். பட்டியலில் 7 இடம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா சினமன், லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம். லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான இனிப்பு வகைகளுக்கு பயன்படுத்தப்படுறது. அது இல்லாமல் கொஞ்சம் காரமான மசாலாக்கள் கூடயும் இதை சேர்த்து பயன்படுத்துவாங்க. இந்த லவங்கப்பட்டை எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, இந்தியா மற்றும் இந்தோனேசியா நாடுகளில் லவங்கப்பட்டை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இலங்கையோட லவங்கப்பட்டை ரொம்ப ஃபேமஸ். இந்த லவங்கப்பட்டையை வச்சு காஃபி, டீ, கொக்கோ இந்த மாதிரி பொருட்களுக்கும் அதனோட செய்கிற பானங்களுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற மசாலா பொருட்களில் இது ஒரு முக்கியமான ஒரு மசாலா பொருள். இன்னைக்கு லவங்கப்பட்டை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சுமார் 13.23 டாலருக்கு விற்கப்படுது. அதாவது இந்திய பெறுமதி பார்த்தீங்கன்னா சுமார் 950 ரூபாய் ஒரு கிலோ லவங்கப்பட்டை. பட்டியல் 6 இடம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோவ், கராம்பு. இன்னைக்கு உலகம் பூரா சமையலுக்கும் உணவுகளுக்கும் பாவிக்கிற பொருட்களில் இது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. கராம்போட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஆனால் இப்போது மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகுது மடகஸ்கர், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில். கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான வாசனையும் சுவையும் இருக்கும். ஒரு சின்ன கிராம்பு போட்டிங்கனாலே ரொம்ப வாசமாக ரொம்ப தூக்கலாக இருக்கும். கிராம்பில் பார்த்தீங்கன்னா பல மருத்துவ நன்மைகளும் இருக்குது. பல்வலி வருத்தங்களுக்கு இது பாவிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இது வாசனை திரவியம் மற்றும் பிற வாசனை திரவியங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. யூஸ்வலாக சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கிராம்பை நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்தின உடனேயே அதனோட வாசத்தை நம்ம அடையாளம் கண்டுக்கலாம். இப்போது இதனோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு கிலோ வந்து சுமார் 22 டாலர்களுக்கு விற்கப்படுது. அதாவது இந்திய ரூபாய் மணிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1500 ரூபா முதல் 1750 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ இன்றைக்கி விற்கப்படுது. பட்டியலில் 5 இடம் பிடிக்கும் மசாலா பார்த்தீங்கன்னா காடமம், ஏலக்காய். ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா கிராம்பு மாதிரியே தான், ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதனோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் இருக்கும். இதில் ஏலக்காயோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இந்தியா. கருப்பு மற்றும் பச்சை ஏலக்காய் ரெண்டு வகையான ஏலக்காய் இந்தியாவில் இருக்குது. நாங்கள் பெரும்பாலும் பாய்க்கிறது பச்சை கலர் ஏலக்காயை. கருப்பு ஏலக்காய் வந்து ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தப்படுது. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்திய இனிப்பு உணவுகள், பிரியாணி இந்த மாதிரி செய்யக்குள்ள அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கு. இன்னைக்கு ஏலக்காயோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சுமார் 66.50 டாலர்களுக்கு இந்த ஏலக்காய் விற்பனை செய்யப்படுது. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின் படி பார்த்தீங்கன்னா சுமார் 4600 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ ஏலக்காய் இன்னைக்கு விலப்போகுது. பட்டியலில் 4 இடம் பிடிக்கும் மசாலா பார்த்தீங்கன்னா நீண்ட மிளகு, அதாவது லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக நம்ம இந்திய ஆசிய நாடுகளில் பெரும்பாலும் பயன்படுத்துறது ரொம்ப குறைவு தான், ஆனால் இது ஐரோப்பிய நாடுகளில் உணவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மசாலா பொருளாக இருக்குது. இந்த லாங் பெப்பர் வந்து கிரீக், ரோமானிய காலங்களுக்கு முந்தின காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மிளகாய்த்தூள், மிளகா இதுகள் வந்து உணவுகள் அதிகமாக சேர்க்க பயன்படுத்தப்பட்ட பிறகு இந்த நீண்ட மிளகு வந்து ரொம்ப ரேராக தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் இதை நேபாளம், பாகிஸ்தான் இல்லைன்னா
ஆனால் இந்தியாவில் சில இடங்களில் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. பல புற்றுநோய்களுக்கு இந்த லாங் பேப்பர் வந்து ஒரு மருத்துவ பொருளாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, ரொம்ப ரேராக இருக்கிறதுனால சுமார் $100 இன்னைக்கு ஒரு கிலோ லாங் பேப்பர் விலை போகுது. அதாவது இந்தியர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 7,000 to 8,500 இன்னைக்கு ஒரு கிலோ லாங் பேப்பர் விலை போகுது. பட்டியலில் மூன்றாம் இடம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெனிலா. வெனிலா பொதுவாக நாங்கள் ஐஸ்கிரீம், பிஸ்கட்ஸ் போன்ற இனிப்பு பொருட்களில் தானே சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இது எப்படி மசாலாவில் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஸ்பைசஸ்குள்ளே தான் வெனிலாவும் வருது. இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய கம்பெனிஸ், ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும் இல்லை வெனிலா சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் வந்து ஒரிஜினல் வெனிலாக்கள் பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. அதனோட ஃப்ளேவரை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வெனிலா அந்தளவுக்கு விலை கூடின ஒரு பொருளாக இருக்குது. இன்றைக்கி வெனிலா பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மற்றும் மடகாஸ்கர்களில் இன்றைக்கி உற்பத்தி செய்யப்படுது. அது இல்லாமல் சில ஆசிய நாடுகள்லையும் இதை உற்பத்தி செய்கிறாங்க. இன்னைக்கு வெனிலாவோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சுமார் $441 ஒரு கிலோ போகுது. அதாவது இந்திய மதிப்பின் படி பார்த்தீங்கன்னா சுமார் 30,870 ஒரு கிலோ வெனிலா இன்னைக்கு விலை போகுது. பட்டியலில் இரண்டாம் இடம் பிடிக்கும் மசாலா பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெனல் பலன். இதை வந்து தமிழில் கரிம பெருஞ்சீரகம் அல்லது மகரந்தம்னு சொல்கிறாங்க. பெருஞ்சீரகம் வகையில் சேர்ந்தது தான் இந்த மசாலா. மத்திய தரைக்கடல் பகுதியில் தோன்றியது தான் பெருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இப்போ உலகத்தில் பல பகுதிகளிலையும் பயிரிட்டப்பட்டு வருது. மகரந்த தாவரத்திலிருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான பெருஞ்சீரக பொருள் தான் இது. ஒரு இனிமையான சுவையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க இதை உணவில் சேர்க்கும் போது. ஆனால் இது ரொம்ப ரேரான ஒரு மசாலாவாக இன்னைக்கு மாறி போயிருக்குது. இதனோட மார்க்கெட் பெறுமதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் $1,100 ஒரு கிலோ. கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் பெறுமதியில் பார்த்தீங்கன்னா 77,200 இன்னைக்கு இந்த கரிம பெருஞ்சீரகம் விலை போகுது. பட்டியலில் முதலாம் இடம் பிடிக்கும் மசாலா பார்த்தீங்கன்னா சாஃப்ரான், குங்குமப்பூ. ஆசியாவில் இருக்க நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பொருள் இது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான் குங்குமப்பூ. பொதுவாக சாப்பாட்டுக்கு பாவிக்கிறாங்களோ இல்லையோ, பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு ஏசியாவில் இருக்கவங்க நிறைய பேர் பாவிக்கிறாங்க. இது வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டங்கிறாங்க, அதே நேரம் இதை அறுவடை பண்ணுறதும் ரொம்ப கஷ்டங்கிறாங்க. ஒரு பவுண்ட் குங்குமப்பூவை பெறுறதுக்கு சுமார் 80,000 குங்குமப்பூ வேணுமா? அதாவது சுமார் 80,000 குங்குமப்பூவை நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா தான் ஒரு பவுண்டு குங்குமப்பூ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ராத்தர் யூஸ்வலா இந்த குங்குமப்பூ பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் உள்ளடக்கியது. கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து தங்களோட குழந்தைகள் வெள்ளையா பிறக்கணும், ஆரோக்கியமா பிறக்கணுங்கிறதுக்காக நிறைய குங்குமப்பூ கலந்து பால்கள் குடிப்பாங்க. குங்குமப்பூவோட மார்க்கெட் பெறுமதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுமார் $11,000 ஒரு கிலோ. அதாவது இந்திய மதிப்பில் பாத்தீங்கன்னா சுமார் 771,000 ஒரு கிலோ குங்குமப்பூ இன்னைக்கு விலை போகுது. விலையை கேட்டோன்னே மிரண்டு போறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு மார்க்கெட் பதிப்பு படி சுமார் 771,000 ஒரு கிலோ குங்குமப்பூ இன்னைக்கு விலை. இந்த பூ பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவில தான் நிறைய விளைவிக்கிறாங்க. வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.